வணக்கம். இப்போ நம்ம வளர்த்துற ஒரு மாடு நல்ல மாடாக வளர்த்தனோம்னா எப்படி அதை மாட்டை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத ஒரு பார்வை பார்ப்போங்க. இப்போ இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரிஜினல் கச்சஃபு பார்த்திங்கன்னா, மாடு இந்த ஷேப்பில் கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் வந்து முன்னத்தங்கால் வந்து பெருசாக இருக்குங்க, பின்னாடி காலை விட முன்னத்தங்கால் நல்ல பெருசாக இருக்குங்க. இந்த முன்னத்தங்கால் பாதமும் பாருங்கள், பின்னத்தங்கால் பாதம் எவ்வளோவா இருக்குது, அளவாக இருக்குது. இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கணும், பாதங்கள் நல்ல பெருசாக இருக்கணும். இது பாருங்க, பின்னாடி சின்னதாக இருக்கணும். முன்னத்தங்கால் பாதம் தான் நல்லா பெருசாக இருக்கணுங்க, சரிதாங்க. அதை விட இது பெருசாக இருந்தால் தான் நல்லது. இந்த மாதிரி சட்டையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள், வெள்ளையும் காரியும். இது மாறாப்பு சட்டை மேலே வந்து வெள்ளையாக சுத்தமாக அங்கிட்டு இங்கிட்டு வந்துச்சுன்னா இதை விட இன்னும் சுத்தமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். சுழி வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓ இந்த பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக அசவு சுழியில் மேலே ஏறாமல் இங்கே ஏறாமல் இங்கே வந்தால் சுழி, இது ராஜ சுழிங்க. இங்கே வந்துச்சுன்னா நீர் சுழி ஆயிரும், இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நீர் சுழி ஆயிரும். இது நல்ல சுழி தான், இது தான் ராஜ சுழின்னு பேருங்க. இந்த ராஜ சுழி, அதே மாதிரி கொண்டையில் இங்கே ஒரு சுழி இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல அது ராஜ சுழிங்க. இந்த ராஜ சுழி, இது ரெண்டாவது ராஜ சுழி. இந்த பாருங்களேன் நெத்தியில் ஓ ஓ ஓ ஓ ஓ நெத்தியில் இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஓ ஓ ஓ நெத்தியில் அந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்களே, இது பட பட அது ராஜ சுழிங்க. இந்த இது ஓ பாருங்க, அது ராஜ சுழி. இந்த மூணு சுழி மெயினாக பார்க்கணுங்க, அசவு சுழி இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துச்சுன்னா அசவு சுழி, இந்த இடத்துல பூராஞ்சுழியும் வரும், இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இங்கே குடை மேலே கூட காமிக்கிற போதுங்க, இந்த சுழிக்கு நேர் மேலே ஒன்று இருந்துச்சுன்னா குடை மேலே கூட அது இருக்கக்கூடாதுங்க. இந்த ராஜ சுழிக்கு நேர் இங்கிட்ட ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் குடை பாடச்சுழின்னு சொல்லுவாங்க, அந்த சுழி மட்டும் சரியாக தெரியல, அது இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து வாழை பார்த்திங்கன்னா, வாழ் வந்து இது கண்ணுக்குட்டியாக இருக்குது, பெரிய மாடாச்சுன்னா இன்னும் வாழ் வந்து கீழே வரைக்கும் நல்லா இறங்கு, வாழும் நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கொம்பும் நல்ல கொம்பாக பார்த்துக்கோங்க பாருங்கள், இது கொம்பு அளவான கொம்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கொம்பு தான். நல்லா கண்ணுக்குட்டி பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கணுங்க, கண்ணுக்கு லட்சணமாகவும் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு லட்சணமாக இருந்தால் தான் வாங்குகிற கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், லட்சணம் இல்லாத கண்ணுக்குட்டியும் வாங்கிக்கிறாதீங்க. அதுக்கு தான் வீடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலையே போடுற கண்ணுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக்கணும். மற்றபடி கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் சேஃப், நல்லாயிருக்குங்க வளர்த்துறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் பிறந்த கண்ணுக்குட்டியவே வளர்த்துறதுக்கு பாருங்கள், வாங்குறத விட நம்ம வீட்டில் பிறந்த கண்ணுக்குட்டி வளர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம பராமரிப்பு ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு வருவோம், அதோட ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்கான்னு தெரியும் நமக்கே. அதனால் இதே மாதிரி கண்ணுக்குட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வளர்த்துறதுக்கு. நல்ல பால் கறவையும் கொடுக்குங்க, ஒரிஜினல் கச்சப்பு. கரெக்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இது பழப்பட்டுரும், நம்ம வந்து பழையத்துக்கு நல்லபடியாக வச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.